சரியா? நம்ம சமுதாயத்தை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக இப்ப நம்ம சமுதாயத்தினுடைய எல்லாரும் வந்துட்டு போயிருக்காங்க. இதுவரை ஒவ்வொருத்தர பெரிய பெரிய ஆள்வா வந்துட்டு நான் அதை ஜெயித்து தரேன் இதை ஜெயித்து தரேன்னு எல்லாரும் ஏமாத்தி தான் போயிருக்காங்க. இப்ப நாங்க எடுத்திருக்க முயற்சிகள் நமது வண்ணார் உறவு எல்லாத்தையும் ஒரு போல ஒன்று இணைச்சு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் இதுவரை யாருக்கும் கிடைக்காது. அந்த முயற்சியில இப்ப இறங்கி நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஏரியாவில் திருநெல்வேலியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 பேருக்கு இப்போ அயன் பாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். தேய்ப்பு பெட்டி இலவசமாக உள்ளத வாங்கி கொடுத்துருக்கோம். அது போக வீட்டு பட்டாக்கள் இல்லாத வீடு இல்லாதவங்க வீடு பட்டாக்கள் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். அது போக தையல் பயிற்சி படிச்சுட்டு பெண்கள் சும்மா இருப்பாங்க அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை இணைச்சி அதனுடைய இதில் நம்ம கவர்மெண்ட்ல இருந்து அந்த தையல் மிஷின் வாங்கிட்டு இருக்கோம். அது போக முதியோர்கள் பெரியார் பெஞ்சு முதியோர் பணம் கிடைக்காம இருக்குது அதுக்கு சேர்த்து அதுக்குள்ள பாவமாக ஃபுல்லப் பண்ணி அதை கொடுத்து முயற்சிகள் எடுத்து இப்போ நாங்கள் அந்த முயற்சியில் வெற்றி கண்டுகிட்டு இருக்கோம். நம்ம செங்கோட்டை ஏரியாவில் இதுவரை அதனுடைய உறுப்பினரே இதில் யாருமே பொருளாதாரங்கள் போடலை, யாருமே உங்களையும் வந்து பார்க்கல. நாங்கள் வந்து உங்களை பார்க்க வந்திருக்கோம், உங்களுடைய ஆதரவுகள் எங்களுக்கு வேணும்னு தேடி வந்திருக்கோம். சரியா? இதில் ஏற்கனவே இந்த ஃபார்ம் இப்போ ஃபுல்லப் பண்ணி அயன் பாக்ஸுக்கு அதுபோக வீட்டு பட்டா இல்லாதவங்களுக்கு அந்த பட்டாக்குள்ள சம்மந்தப்படுத்துறது எல்லாத்தையுமே இணைச்சி இப்போ திங்கட்கிழமை கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்கறதுக்கு போகிறோம். இந்த வாரம் திங்கக்கிழமை அடுத்த வாரம் திங்கக்கிழமை மனு கொடுக்குறதாப்புல முடிவெடுத்திருக்கு. கிட்டத்தட்ட இப்போ எல்லா ஏரியாக்களையும் ஒன்று சேர்த்தாச்சு. இந்த சுங்கட்டை ஏரியாக்களை மட்டும்தான் ஒன்று சேராமல் இருக்குது. அதை கொண்டு இணைச்சி விடணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து தேடி வந்துருக்கீங்க. அந்த மனு நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு 20 மனு வந்துருச்சு ஐயா? உங்களுக்கு மனு வந்துருதா? வந்துருதா? கழிப்பட்டேன். நீங்கள் செங்கோட்டையில் தனிப்பட்ட முறையில போகும்போது ஒண்ணு சேர மாட்டேங்க. அங்க நம்ம மனு அப்படி ஓரமா கட்டிருந்தாங்க. இதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 மனு போகுதுன்னு வச்சுக்கோங்க. மொத்தமா இப்போ நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு தர 1000 மணி கிட்ட சேர்ந்துருக்கு. இப்போ 1000 மணி சேர்ந்துருக்கியா? இவ்வளோ பேர் மொத்தமாக போய் நிற்கும் போது ஏப்பா நெல்லை மாவட்டத்தில் இவ்வளோ ஒரு வண்ணங்கள் இருக்காங்களா அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கே நம்ம பார்க்க வச்சிடலாம். இதில் டிவியில் நியூஸ் ஆகும், பேப்பரில் நியூஸ் ஆகும். அந்த நியூஸ் தெரிய போகும்போது அப்போ இவங்களுக்கு என்ன பொருளாதாரம் கிடைக்கல அப்படிங்கிறது கவர்மெண்ட்டே நோட் ஆரம்பிச்சு. அதுக்கு தான் இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தராக இதுவரை தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதுவரை யாருக்குமே அந்த உதவிகள் கிடைக்கல. இப்போ எடுத்திருக்க முயற்சி இது வெற்றிகரமாக இது நடக்கும். உங்களுடைய ஆதார் கார்டு 3, ரேஷன் கார்டு 3, போட்டோ 3, ஆமா ஜெராக்ஸ். அதாவது இதை கொடுத்துட்டீங்கன்னா திங்கட்கிழமை நீங்க அந்த மனு எழுதின பிறகு உங்க கையெழுத்து நீங்க அங்க கையெழுத்திடணும். மனு வாங்கி ஓரமா போட்டானோ அப்படிங்கிற அளவுக்கு வந்துடக்கூடாது. அதை நீங்களே வந்து கொண்டாந்து கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்குற மாதிரி நம்ம எடுப்பா இருக்கும். நம்ம 1000 மணி கிட்ட சேர்ந்து 1000 மணி கிட்ட இப்போ சேர்ந்துருக்கோம். எல்லாருக்கும் கிடைக்காத ஆள்களும் ஒரு கை தட்டினா ஓச வராது. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் தட்டினாதான் அந்த ஓச எழுமோ. நம்ம எல்லாத்தையும் கொண்டு ஒரு 1000 பேரை உள்ள கொண்டு போய் தள்ளும் போது தாலி இது என்ன இவங்க எதுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறது கலெக்டர் ஆஃபீஸ்ல கலெக்டரே பாக்கறாங்க. வேற கலெக்டர் என்ன எதுன்னு கேப்பாரு. பேப்பர் காரன் எல்லாரும் நீங்க தனியா முயற்சி பண்ணாலும் நடக்கும். மனு இப்ப கொடுக்கும். இப்ப மனு கொடுத்து கையெழுத்து போட்டு திரும்ப அவங்க ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு தபால் அனுப்புதாக்கு திரும்ப நம்ம விவோ 6 தாசிலார் பாக்கணுமா? ஐயா நம்ம உள்ளபடி இது பாக்கிற போது விவோ தலைவர் யாருமே நம்ம மண்டை பெட்டி கலெக்டர் நேரடியா நம்ம கலெக்டர் கொடுக்கும். சொல்லுபுரா கலெக்டர் தான் இவங்களை பாக்க வைப்பாரு. நாங்க போய் கலெக்டர் நேரடியா கொடுத்து அவங்க ஒரு சிரிப்பு தந்தாங்க. கம்ப்யூட்டர் அடி சிரிப்பு தந்தாங்க. இது வரைக்கும் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு தபால் அனுப்புனாங்க. தபால்ல வந்து விவோ 6 தாசிலார் அப்படி எழுதி வைக்க சொன்னாங்க.
அந்த மாதிரி வராது, வரவிடாம போது இந்த பிரச்சனை வீரோட எது கையெழுத்து வாங்கிச்சுன்னு தெரியுமா, வருமான சண்டை சாதி சண்டை நம்ம அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு சொல்றாங்க இதுல போக.